ஹாய், வெல்கம் டு பவுஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான டிஷ் பன்னீர் ஜாமுனோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பால், வினிகர், சர்க்கரை, கார்ன்ஃப்ளார், ரோஸ் எசன்ஸ், பிங்க் ஃபுட் கலர். ஃபஸ்ட்டு பன்னீர் ஜாமுன் செய்யறதுக்காக நான் 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா காய்ச்சிக்கணும். நல்லா பால் காஞ்சி பொங்கி வர ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்க்கணும். அப்போ தான் பால் நல்லா திரிஞ்சு வரும். மொத்தமாக ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. பால் நல்லா இந்த மாதிரி திரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் பால் காஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்க்கலாம். இப்போ இந்த பன்னீரை வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இந்த பன்னீரெல்லாம் நல்லா ஃபில்ட் ஆகிடும், அதோடய தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். உடனே நல்ல தண்ணி போட்டு நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா அந்த வினிகரோட ஸ்மெல் இருக்கும். வினிகர் இல்லைன்னா நம்ம லைம் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த நல்ல தண்ணி வடியறதுக்காக கொஞ்ச நேரம் அப்படி பிடிச்சி அழுத்திட்டே இருந்தால் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும். வெறும் பன்னீர் மட்டும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பன்னீர் ஜாமுன் செய்யறதுக்காக பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா பிழிஞ்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா திரும்ப திரும்ப தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த வினிகரோடதோ இல்லை லெமனோடதோ ஸ்மெல் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி பிழிய முடியல அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் எங்கேனா கட்டி அப்படியே தொங்க விட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகிட்டு வெறும் நல்ல சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். அப்படியும் நீங்கள் செய்யலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல சாஃப்டான பன்னீர் கிடைச்சிருச்சு. இந்த 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கில் இந்த அளவுக்கு பன்னீர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த பன்னீர் வந்துட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா மாவு மாதிரி பிசையணும். நல்லா இது சாஃப்டாக பிசையறதுல தான் நம்மளுக்கு பன்னீர் ஜாமுன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் இந்த பன்னீர் வந்து நல்லா விடாமல் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா இந்த கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கணும். ஓரளவுக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோர், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்த்து நல்லா திரும்ப பிசைஞ்சு எடுக்கணும். அந்த கார்ன்ஃப்ளோரும் பன்னீரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த ஸ்டேஜுக்கு பேசணும். அந்த கார்ன்ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் வந்து பன்னீர் ஜாமுன் நல்லா சாஃப்டாக சில்கியாக கிடைக்கும் பார்க்குறதுக்கே. அந்த சில்கி லுக் இருக்கும். அதுக்காக தான் இப்போ கொஞ்சமாக பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பன்னீர் ஜாமுன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே பிங்க் கலரில் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்காக பிங்க் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்ல டார்க் கலர் நல்லா ப்ளசண்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அது ரொம்ப லைட்டாக இருந்ததுனால நான் கூட ஒரு இன்னும் 2 ட்ராப் சேர்த்துருக்கேன். பன்னீர் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வர்றதே நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைகிறதுல தான் கிடைக்க போகுது. அதனால கொஞ்சம் இதை மட்டும் கான்ஷியஸாக நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பயங்கர சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம கண்டினியூஸாக பிசைஞ்சிட்டே இருந்தாலுமே நம்மளுக்கே தெரியும் அந்த சாஃப்டானது வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் பிசையணும். நல்ல உள்ளங்கையில் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், நல்லா அழுத்துனா அப்படியே கோடு கூட இல்லாத மாதிரி நல்லா மாவு மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு பன்னீர் ஜாமுன்னாலுமே அந்த நீட் நீட்டாக அந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷேப்லேயே நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம்.
பன்னீர் ஜாமுன் அது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது 1/2 கப் ஆஃப் சுகர், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ சுகர் எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் த குவான்டிட்டி தண்ணி யூஸ் பண்ணணும். நம்ம கம்பி பதம் அதெல்லாம் கிடையாது, சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும், அந்த லெவலுக்கு சுகர் சிரப் ரெடியானால் போதும். அந்த சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பன்னீரெல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோ சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா கொதித்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலுமே போதும், அப்போ தான் சாஃப்டாக அந்த பன்னீர் ஜாமுன் நல்லா குக் ஆக முடியும். நல்லா இந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கடையில் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக ரோஸ் எசன்ஸ், ஸோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அவ்வளோதான், அந்த பன்னீரெல்லாம் இந்த ஷேப்பில் நான் உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்குள்ளே. அதெல்லாம் இதில் போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அந்த சுகர் சிரப்லேயே இந்த பன்னீரெல்லாம் நல்லா குக் ஆகும். நல்லா மூடி போட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிக்கட்டும். பிறகு நல்லா கொதிச்சிடுச்சு, கொதித்து ஆஃப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஒரு 45 minutes வரைக்கும் அந்த பன்னீர் ஜாமுன் அந்த சுகர் சிரப்லே ஊறட்டும். அப்போ தான் நல்லா ஒரு சாஃப்டாக நம்மளுக்கு ஸ்வீட்டாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருமே கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம், இப்போ நம்ம வீட்டிலே செய்கிறதுக்காக கற்றுக்கிட்டாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் எம்மியான இந்த பன்னீர் ஜாமுன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே உங்கள் லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.